Hi friends, welcome to C3 Chris Crafts and Cookery. நான் உங்கள் கிறிஸ் இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு டிராவல் விளாக் தான் பார்க்க போறோம். இப்போ கொஞ்ச நாளா திருநெல்வேலியை சுற்றி இருக்கிற சுற்றுலா இடங்களை நான் உங்களுக்கு சுத்தி காமிச்சிட்டு இருக்கிறேன். இன்னைக்கும் திருநெல்வேலி சுற்றுப்புறத்துல இருக்க ஒரு அழகான நதியும் அதோடைய அணையையும் தான் நம்ம போய் பார்க்க போறோம். அந்த நதி பேர் என்னன்னா கடனா நதி. அதை வந்து கடனா நதி ஆறுன்னு சொல்றாங்க. திருநெல்வேலியில நிறைய ஆறுகள் ஓடுது. அதுல ரொம்ப ஃபேமஸ் ஆனது நம்ம பார்த்தோம்னா ஐந்தருவி ஆறு, கடனா நதி, சிற்றாறு, தாமிரபரணி ஆறு, பச்சை ஆறு, மணிமுத்தாறு. இங்க இத்தனை ஆறுகள் ஓடுறனால தான் எங்க திரும்பினாலும் பச்சை பசேன்னு செழிப்பா இருக்கு. திருநெல்வேலிக்கு எப்படி பேரு வந்துச்சுன்னா, திருநெல்வேலிய திருக்கூட்டல் நெல் கூட்டல் வேலின்ட்டு பிரிப்பாங்க. எங்க திரும்பினாலும் நெல் வயல்களா இருக்கிறனால தான் இந்த பேர் வந்தது போல. அது மட்டும் இல்ல, திருநெல்வேலி ஐந்து வகை நில வளமும் கொண்டது. அதாவது இங்க வந்து குறிஞ்சி நிலம், முல்லை நிலம், மருத நிலம், பாலை நிலம், நெய்தல் நிலம், எல்லா வகை நிலமும் இங்க இருக்கு. இந்த மாதிரி திருநெல்வேலியை வந்து செழிப்பாக்குற முக்கியமான ஆறுகளில் ஒன்றான கடனா நதி டேமை தான் நம்ம இப்போ போய் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம கடனா நதி அணைக்கு வந்தாச்சு. கடனா நதி அணை வணக்கம் அப்படின்னு சொல்லி நம்மளை வரவேற்றிருக்காங்க. இந்த இடம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த வீடியோவோட டைட்டிலில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இந்த இடத்தில் எனக்கு என்ன நடந்தது அப்படின்ட்டு நான் ஒரு க்வெஸ்சன் மார்க் போட்டிருந்தேன். இந்த இடத்துல என்ன நடந்துச்சுன்னு நான் இப்போ உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். நீங்களும் கேர்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக நான் இதை ஷேர் பண்ணுறேன். நம்ம இது மாதிரி சுற்றுலா ஸ்தலங்களுக்கெல்லாம் வரும்போது நம்ம நிறைய மங்கீஸ் பார்ப்போம் இல்லையா. குரங்குகளை பார்க்கும்போது சில டைம் நம்ம பயந்து ஒதுங்கி போயிடுவோம். சில டைம் நம்மக்கிட்ட ஏதாவது சாப்பாடு பொருள் இருந்தால் அதுக்கு கொடுப்போம். சில டைம் நம்ம நின்று ஃபோட்டோ எடுப்போம். நானும் அதே மாதிரி தான் இந்த இடத்துல சில குரங்குகளை பார்த்தேன். அந்த குரங்குகள் வந்து ஒரு டிராக்டர் மேலே உட்காந்துருந்துச்சு. டிராக்டரில் நிறைய மூட்டைகள் இருந்தது. அந்த மூட்டையிலேருந்து ஏதோ எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தது. நான் அதை ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக காரை விட்டு கீழே இறங்கினேன். அதை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி நான் ஃப்ளாஷ் போட்டு கூட நான் அந்த ஃபோட்டோ எடுக்கலை, அதை துரத்தியும் விடலை. நான் என்ன மறந்து அதை வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும் போது ஒரு குரங்கு அங்கேருந்து இறங்கி வந்து என்னோடய காலை கடிச்சிருச்சு. அது வந்தது கூட எனக்கு தெரியலை. இந்த கிளிப்பில் பார்க்குறீங்கல்ல கீழே நடந்து வரதில்ல, அந்த குரங்கு தான் என்னை வந்து கடித்த குரங்கு. நான் வந்து அது கிட்ட கூட போகலை, ஆனால் அதுவாக என்னை வந்து கடிச்சிருச்சு. அது வந்து என்னோடய பேட் லக்குன்ட்டு நான் சொல்லிக்கலாம். ஆனால் இது நடந்தது வந்து கடனா நதி டேமில் தான். அங்கே வந்து செக்யூரிட்டிக்கு ஒரு ஆஃபீஸ் இருந்தது. அந்த ஆஃபீஸில் ஃபஸ்ட் எய்ட் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. ஒரு பஞ்சோ ஆன்டிசெப்டிக் லோஷனோ எதுவுமே இல்லை அங்கே. அவங்களுக்கு அங்கே குரங்குகள்லாம் நிறையா இருக்குதுன்னு தெரியும். அவங்க தடியெல்லாம் வச்சுட்டு தான் நிற்கிறாங்க அங்கே செக்யூரிட்டி. ஆனாலும் இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட்ஸ் ஏற்பட்டால் அதுக்கு ஃபஸ்ட் எய்ட் பண்ணுறதுக்கு திங்ஸ் இல்லாமல் தான் இருக்காங்க. காரில் தண்ணி வச்சுருந்தனால நான் அதை வச்சு நல்லா வாஷ் பண்ணிட்டேன். நீங்களும் எப்பவுமோ ட்ராவல் பண்ணும்போது காரில் தண்ணி வச்சுக்கோங்க. காரில் வந்து ஒரு ஃபஸ்ட் எய்ட் கிட் வச்சுக்கோங்க. எல்லா இடமும் எல்லாம் கிடைக்கும்ட்டு நம்ம எதிர்பார்க்க முடியாது. அதனால் வந்து நம்ம கேரி பண்ணுறது ரொம்ப முக்கியம். நம்ம ஃபஸ்ட் எய்ட் பண்ணிட்ட பிறகு எவ்வளோ சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் போக முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம போயிட்டு அதுக்குரிய ட்ரீட்மெண்ட்டை நம்ம எடுத்துக்கணும். நானும் அதே மாதிரி போயிட்டு அதுடைய இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டேன். அரசியலில் இதெல்லாம் சகஜம்ன்ற மாதிரி யூடியூபர் லைஃப்பில் இதெல்லாம் சகஜம்தான்ட்டு எடுத்துக்கணும் போல். ஒன்றுமே நடக்காதது போல் ஃபோட்டோஸ்க்கெலாம் நல்லா சிரிச்சுட்டே போஸ்ட் கொடுத்துட்டு நம்ம சேனலுக்கு வேண்டிய வீடியோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டேன். ரொம்ப ஒரு அழகான இடம். ஆனால் என்னால் 100% இந்த இடத்த என்ஜாய் பண்ண முடியல அன்னைக்கு. ஸோ நீங்கள் இந்த மாதிரி டூரிஸ்ட் பிளேசஸ்க்கெல்லாம் போகும்போது அனிமல்ஸ்லாம் இருந்தால் எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லாக இருங்க. அது அங்கே தூரத்தில் தானே இருக்குது, அது நம்மளை என்ன பண்ண போகுதுன்ற ஒரு அசட்டு தைரியத்தில் இருக்காதிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கடனா நதி டேமை அப்படியே ரசிச்சுட்டு அதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். கடனா நதி வந்து அகஸ்தியர் மலையில் தான் தொடங்குது. இது வந்து மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவாரத்தில் சிவசைலம்ன்ற ஒரு அந்த கிராமத்து பக்கத்தில் ஆழ்வார்குறிச்சின்ற ஒரு இடத்துல தான் அந்த நதி அமைஞ்சிருக்கு. இது வந்து தாமிரபரணி ஆறு சேர்றதுக்கு முன்னால் இதில் கல்லாறு, கருணை ஆறு, வராக நதி இதெல்லாம் வந்து கலக்குது. இதுக்கு வந்து ஆறு அணைக்கட்டுகள் இருக்குது. நீர்த்தேக்கம் அதாவது ரிசர்வாயர் பார்த்தீங்கன்னா 8080 ஏக்கர் நிலப்பரப்பில் அமைஞ்சிருக்கு. 15 மைல் தூரத்துக்கு நீர்ப்பாசன உதவி இது மூலம் கிடைக்குது. இந்த ஆறு 43 கிலோமீட்டர் ஓடுது. சிவசைலம், கருத்தப்பிள்ளையூர், பூவங்குறிச்சி, கீழ ஆம்பூர்,
சம்பன் குளம்ன்ற கிராமத்து வழியாலாம் இந்த நதி ஓடுது. இந்த கிராமத்து மக்கள்லாம் இந்த ஆத்துல வந்து போய் குளிக்கிறதையும் அவங்க துணி துவைக்கிறதுக்கும் மற்ற காரியங்களுக்கு பயன்படுத்துவதையும் நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம கடனா நதியுடைய அணையில இருக்கோம். இங்க வந்து உள்ள போறதுக்கோ குளிக்கிறதுக்கோ பொதுமக்களுக்கு வந்து அனுமதி கிடையாது. வெளியே நின்று நம்ம பார்த்துக்கலாம், அதோடைய அழகை ரசிச்சுக்கலாம். ஆனால் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். ப்ரொடெக்ஷன் நிறைய கிடையாது, தவறி விழுறதுக்கெல்லாம் சான்சஸ் இருக்கு. இந்த இடம் வந்து இப்போ ஒரு ஃபேமஸ் டூரிஸ்ட் சென்டர் ஆகிட்டே வருது. இதை பார்க்கறதுக்கு நிறைய பேர் வராங்க. குற்றாலம் சீசன்லையும் குற்றாலத்துக்கு வர்றவங்க, சபரிமலைக்கு வர்றவங்கெல்லாம் இங்கே வந்து பார்க்க வராங்களாம். ரொம்ப கிளீனாக செரீனாக இருக்கு. கண்டிப்பாக இது ஒரு பார்க்க வேண்டிய இடம். இது வந்து திருவனந்தபுரத்துலேருந்து 130 கிலோமீட்டர் தூரத்துலேயும் மதுரையிலேருந்து 200 கிலோமீட்டர் தூரத்துலேயும் இருக்குது. இந்த ரெண்டு இடத்துலையும் ஏர்போர்ட்ஸ் இருக்குது. நீங்கள் தூரத்துலேருந்து வர்றவங்களாக இருந்தால் அங்கே வரைக்கும் நீங்கள் ஃப்ளைட்டில் வந்துட்டு அதுக்கப்புறம் ஆழ்வார்குறிச்சி வரைக்கும் நீங்கள் ட்ரெயினில் வரலாம். அதுக்கப்புறம் இங்கே வர்றது ரொம்ப பக்கம்தான். இங்கே வந்து ஆழ்நாடு மாட்டம் ரொம்ப கிடையாது. குரங்குகள் ஜாக்கிரதை முடிஞ்சால் ஒரு முறையாச்சும் நீங்கள் இந்த அழகான இடத்த வந்து விசிட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த விலாகை முடிச்சுக்கிறேன். இந்த விலாகை என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ஜாய் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணினா போதும். என்னோட கூட சேர்ந்து இந்த மாதிரி நிறைய இடங்களை சுற்றி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸுடன் உங்களை நான் விரைவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிறிஸ். அன்டில் தென், டேக் கேர், டாடா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.